ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு நிஃப்டி ட்ரேட் ஐ ஹவ் டேக்கன். ஸோ ட்ரேட் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். வாட், 17,300 PA, 103 டார்கெட், 140 ட்விட்டர்லேயும் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். 17,300 PE. ஓகே, ட்விட்டர்லேயும் கொடுத்துருவேன். லாஜிக் சொல்லிடுறேன். இது வந்து நிஃப்டியோட சார்ட். இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்கி ட்ரேடு தான். இந்த கருப்பு கலர் லைன், ரெண்டு லைனும் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஓப்பனிங் ரேஞ்சுடைய 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ. இந்த ப்ளூ கலர் லைன் வந்து ப்ரீவியஸ் டே ஹை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர், இந்த க்ரீன் கலர் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன், ஃபியூச்சர் சார்ட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ நான் இந்த ட்ரேட் எப்போ இனிஷியேட் பண்ணேன்னா, இந்த கேண்டில் இருக்கு பாருங்க, 950 கேண்டில் வந்து ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட், கீழே பிரேக் ஆகிட்டு அடுத்த கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ விவேப் ஒன்று வந்து விவேப் கீழே ட்ரேட் ஆகுது. இது ரிஸ்கி ட்ரேட், ஸ்லைட்லி ரிஸ்கி ட்ரேடு தான், பட் ஸ்டில் ஐ தாட் ஐ வில் டேக் இட். நான் சென்டிமெண்ட் வைஸும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கு இந்த ஆம்னிக்ரான் வைரஸ் வேரியண்ட்னால. ஸோ விவேப் கீழே ட்ரேட் ஆகுது, அண்ட் இந்த ஓப்பனிங் ரேஞ்சுக்கு மேலே சோஃபார் இட் ஹஸ் நாட் க்ளோஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 17,400, ஸோ இட் இஸ் ஹவரிங் அரவுண்ட் தட் ரேஞ்ச். பட் வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ். பார்த்தீங்கன்னா காலையில் 5 மினிட்ஸ் வால்யூமுக்கு அப்புறம் வால்யூமே இல்லை. இது இப்போ எடுத்துருக்கிற ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இன்ட்ராடே ட்ரேடு. ஓகேவா? 17,300 PE, 103 டார்கெட், 140 இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். யா, என் டார்கெட் கூட இங்கே தான், அரௌண்ட் திஸ் லெவல் ஐ வில் புக் இட், 103 என்னுடைய என்ட்ரி ப்ரைஸ். புரியுதா? ஸோ இந்த கேண்டில் 950 கேண்டில், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 950, இந்த இடத்துல ஐ புட்ட. ஓகேவா? ஐ எம் ஹோப்பிங் டு புக் அரௌண்ட் 140. இது பியூர் பிளே இன்ட்ராடே ட்ரேடு தான். ஸோ இந்த ட்ரேடு வந்து ட்விட்டர்லையும் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு அட்டர்லி பேரிஷன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ப்ரீவியஸ் டே விவேப்புக்கு மேலே ட்ரேட் ஆகுது. பட் இன்னைக்கு அதே மாதிரி இது அட்டர்லி புல்லிஷ்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா தென் ப்ராப்ளி பி ட்ரேட்ஸ் ஃபோர் தி வேஸ்ட்டு, ஐ மீன் பைத்திகார்த்தமும். பட் இன்னைக்கு வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் டே விவேப்பையாவது டச் பண்ணணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான், ஏன்னா வால்யூம்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மேலே போகும்பொழுதும் சரி, இட் இஸ் அனேபிள் டு கிராஸ் திஸ் த்ரெஷ்ஹோல்டு. ஸோ இது இன்ட்ராடே ட்ரேடு தான். ஐல் கீப் யூ போஸ்டட். ஸோ ஒரு சில பேர் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னு தெரிய நிறைய பேர் கேட்குறாங்க. என்றைக்குமே ஸ்டாப் லாஸ் நீங்கள் எங்கே வைக்கிறேன்னா, இப்போ நான் 103 வாங்கியிருக்கேன் வச்சுக்கோங்களேன். 103 இஸ் மை என்ட்ரி ப்ரைஸ். ஓகே, அதான் 103. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரீவியஸ் ஸ்விங்லோ, ஸோ இதோட லோ பார்த்தீங்கன்னா 83, அது வந்து நீங்கள் அந்த லோவில் வைக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ஸ்டில் வந்து அதே லெவலில் தான் இருக்குது. இஸ் கெட்டிங் ரெசிஸ்டட் அட் இந்த ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட்டில், இஸ் கெட்டிங் ரெசிஸ்டட். அதே மாதிரி இன்னொரு ஃபியூச்சர் லெவல்லையும், இந்த க்ரீன் கலர் லெவல்லையும் இட் இஸ் அனேபிள் டு புஷ் த்ரூ. ஸோ ப்ராபபிளி வந்து இந்த க்ரீன் லைனுக்கு மேலே 17,415 ஃபியூச்சரில் வால்யூம்ஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா, தென் ப்ராப்ளி ஐ கேன் லுக் அட் புக்கிங் லாஸ். அப்புறம் ஓகேவா? ஸோ டில் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன், ஐ எம் நாட் கோயிங் டு டேக் அவுட் மை பொசிஷன். ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ சி, அதே சமயத்தில் நம்மளுடைய ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 103 ஒரு 12 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கு. வில் சி ஹவு டு திஸ் ஃபால். டெலிகிராம் போஸ் நிறைய பேர் தயார் டேக்கிங் சம் ட்ரேட்ஸ்.
The bank Nifty. So this is Nifty. Okay. So, dangerously hovering around this level. Either is a huge momentum candle or upselling pono upside. இல்லாட்டி டவுன் சைடு போகணும். இப்போ அனதர் சென்டிமெண்ட் என்ன, இப்போ ராஜஸ்தான்லேயே ரெண்டு மூணு கேஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, பீப்புள் ஹவ் டிடெக்டட் வித் கோவிட். ஸோ சென்டிமெண்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. வில் சி, யூ கேன் கீப் யூ போஸ்டட் ஆன் திஸ் ரைட். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ கைஸ், whenever you are buying options, buyer of options are running, you want to buy a put option, okay? இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் உடைய 5 minutes chart, இந்த ப்ளூ கலர் லைன் பி வேப். whenever you are buying put options, always ensure that price is trading below the வி வேப். அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷனே. நீங்கள் புட் ஆப்ஷன் வாங்கணும்னா, இஃப் யூ ஃபைண்ட் எ ட்ரேட், ஓகே, புட் ஆப்ஷன் நீங்கள் எப்போ வாங்க நினைக்கிறீங்களோ அப்போ வந்து ப்ரைஸ், ஃபியூச்சருடைய ப்ரைஸ் வந்து விவேப்புக்கு கீழே இருக்கணும். இஃப் யூஆர் பையிங் புட் ஆப்ஷன், இஃப் யூஆர் பையிங் கால் ஆப்ஷன், இந்த ஃபியூச்சருடைய ப்ரைஸு கட்டாயம் விவேப்புக்கு மேலே இருக்கும். இது ரெண்டும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? அதே செல்லிங்க்கு ஆப்போசிட், செல்லிங்க்கு ஆப்போசிட், இஃப் யூ வாண்டட் டு செல் புட் ஆப்ஷன், ப்ரைஸ் வந்து கீழே இருக்கணும், ஓகேவா? ஆப்போசிட் அதே மாதிரி கால் ஆப்ஷன், ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ப்ரைஸ் மேலே, ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து விஆப்புக்கு மேலே போகும்போது புட் ஆப்ஷன் பை பண்ணக்கூடாது, அதேமாதிரி ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து விஆப்புக்கு கீழே இருக்கும்போது கால் ஆப்ஷன் பை பண்ணக்கூடாது. நான் இப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு ரீசனே ஃபஸ்ட்டு செக் இதுதான் செக். அதுக்காக வந்து எப்போல்லாம் விஆப்புக்கு கீழே வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகுதோ அப்போல்லாம் நான் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணுன்னு லாஜிக் கிடையாது. இதில் லாஜிக் வந்து இந்த சென்டிமெண்ட்டும் கொஞ்சம் இருக்குது, ப்ளஸ் வந்து டேட்டா சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் ரேஞ்சுக்கு மேலே இட் இஸ் அனேபிள் டு புஷ் த்ரூ. ஸோ எப்போ இந்த ஓப்பனிங் ரேஞ்சு பிரேக் அவுட்டுக்கு மேலே ஒரு குட் வால்யூம், நல்ல வால்யூம் கேண்டிடேட் க்ளோஸ் ஆகுதோ அப்போ என்ன ப்ரைஸ் இருக்குதோ, ஸோ நம்மளுடைய அந்த இல்லை என்ன ப்ரைஸில் லாஸ் புக் பண்ண முடியுமோ அந்த ப்ரைஸில் நான் லாஸ் புக் பண்ணுறோம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, இதுதான் லாஜிக், ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சிருக்க முடியாது. லைவ் ட்ரேடும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய லைவ் ட்ரேடிங் வீடியோ போட்டிருக்கேன், அதில் என்னால் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல. சம்டைம்ஸ் இட்ஸ் ஈஸி ஃபார் மீ டு கம்யூனிகேட் தீஸ் திங்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தெரியுதா, இட் இஸ் கெட்டிங் ரிஜெக்டட் அட் தட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், இந்த லைட் க்ரீன் கலர். It is getting rejected. It is getting rejected. So for me, I am also waiting, okay. Let us see. So, பாத்தீங்கன்னா market is going up, but it is going up with very less volume. இதுல வந்து untrustworthy கேண்டில், இந்த வால்யூம், இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் அப் வித் வெரி வெரி லெஸ் வால்யூம், ஒன்றுமே இல்லை. ஸோ வி ஹாவ் டு சி தி குட் வால்யூம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வால்யூமோட கேண்டிலோட இஃப் இட் புஷஸ் அண்ட் க்ளோசஸ் தென் சென்டிமெண்ட்ஸ் சேஞ்ச், தென் வி கேன் கட் டவுன் அவர் பொசிஷன். வால்யூம்ஸ் பிளே அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். வால்யூம் தான் ப்ரைஸை மூவ் பண்ணுமே தவிர்த்து நாட் தி அதர் வே. The more the demand, higher the prices, the more the supply, lower the prices. Very important. So, என்னதான் மேலே புஷ் பண்ணாலும்
இந்த 13424 மேலே க்ளோஸ் பண்ண முடியல, வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கு. வி ஹாவ் டு சி தி நெக்ஸ்ட் கப்பிள் ஆஃப் கேண்டில்ஸ் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். வி க்ளோஸ்லி வாட்ச். The market is still at the same place, okay. So opening range mela po mudiyala, but probably I don't know. So a huge volume oda break pannadhu nariya chances irukku. Reason enna na market eppala mela pogudho, and it is going up with very less volume, huge divergence. Market mela pogudhu ட்ரைன் டு கோ கோ ஃப்ரம் கியர். இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வால்யூம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு, இட் இஸ் நாட் சஸ்டைனபிள். ஸோ ப்ராபப்ளி வந்து விவாக்கு மேலே போக நினைக்கும் பொழுது செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ இந்த ப்ளூ லைன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட, ஸோ செல்லிங் ப்ரெஷர் இங்கே ஜாஸ்தியாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த லைன் இந்த கேண்டில் பார், 9:50 கேண்டில் வேற இட் த ட்ரேட் செல்லிங் த சி தி பாடி ஆஃப் தி கேண்டில், இவ்வளோ பெரிய ஒயிட் பாடி கேண்டில், அண்ட் திஸ் கேண்டில் க்ளோஸ்ட் well below previous day high and the opening range or low side. So unless this level is taken out, I don't think I will exit my position. Neither I'm trading in my another terminal Zerodha vandu, it's very good for sharks. Nariya per solli kelvipattirukken. So chart indha mari or charting platform var engime kadaikadhu. ஜெரோதா இன்னைக்கு நான் வந்து என்ன ட்ரேடிங் இன் ஜெரோதா ட்ரேடிங் இன்மேஸ்மெண்ட், ஓகே. ஸோ ஐம் யூஸிங் ஃபார் ஷார்ட் பர்பஸஸ் ட்ரேட் லாஜிக் சொல்கிறதுக்கு ஐ தாட் ஐ வுட் ரெக்கார்ட் திஸ் வீடியோ. ட்ரேடிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மற்ற ரெண்டு வீடியோ நேற்றுக்கு முந்தா நேற்று நான் போட்டிருந்தேன். திங் நான் நேற்றுக்கு ஒரு நிஃப்டி ஃபியூச்சரில் ஐ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஐ ட்ரேடு அந்த வீடியோ நான் போடுறேன். மற்ற ரெண்டு வீடியோ நான் போட்டிருப்பேன் ஐ திங்க் இந்த சேனலில் இருக்குது. ஸோ அவங்க பாருங்கள் டைம் பர்மிட்ஸ் போத் ஃபியூச்சர் தான் ட்ரேட் பண்ணிட்டேன், ஓகே. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, ஸோ ஐ தாட் பொசிஷன் சைஸும் ரொம்ப கம்மி தான். ஐ எக்ஸ்பிளைன் யூ த லாஜிக் ஃபார் திஸ் ட்ரேட், ஓகேவா. ஸோ நார்மலாக வந்து ஒரு சென்டிமெண்ட்டு தான், தொடர்ந்து ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து லாஸ் பண்ணாலோ ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ஏதோ ப்ராஃபிட் இருந்தாலோ லாஜிக் தான் சென்டிமெண்ட் கூட சொல்லுங்க. ஸோ மார்க்கெட் இஸ் நாட் கோயிங் அப் வித் வால்யூம்ஸ், ஸோ மார்க்கெட் இஸ் கோயிங் அப் வித் லெஸ் வால்யூம். ஸோ ஐ ஆம் ஹோல்டிங் ஆன் டு மை ட்ரேட், ஓகே. ஐ ஆம் ஹோல்டிங் ஆன் டு மை ட்ரேட் ஆஃப் போட்டுறாங்க. So that you guys will have understanding every live trade and every number four is there, you know, but I'll educate them also, right? So social media, Twitterly I'm giving all this dates so that you people are educated and things I'm sharing with you. That's it. Yes. லைவாகவே நான் ட்வீட்டும் பண்ணிட்டேன் ஐடியா, ஓகே. இப்போ புரியுதா? ஸோ அகெயின் மார்க்கெட் இஸ் கமிங் டவுன் ஃப்ரம் திஸ் லெவல் வித் ப்ளஸ் வால்யூம்ஸ் தான். வி ஹாவ் என்டையர் டே. நான் வந்து அவசரப்பட்டு இந்த ட்ரேடெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறது இல்லை. என்னுடைய லாஜிக் பிரகாரம் ப்ராப்ளி ஐ வெயிட் ஃபார் க்ளோஜர் வித் குட் வால்யூம் இந்த லெவலில், இந்த ஓப்பனிங் ரேஞ்சோட லோ. ரெண்டாவது மை பெஸ்ட் இஸ் இந்த இடம்,
வீராத்துக்கு மேலே ப்ரீவியஸ் டே ஐக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா கண்ணை மூடினு என்ன லாஸு அது புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. நோ செகண்ட் தாட்ஸ், அது ஏன் அப்படி ஆச்சு, ஏன் நான் தப்பாக எடுத்தேன் அதில் யோசிக்க மாட்டேன். அது புக் லாஸ். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஏன் பேங்க் நிஃப்டியில் நான் ட்ரேட் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து செட்டப்லேயே இல்லை, அதாவது வேற செட்டப்ல இப்போ இல்லவே இல்லை. லாஜிக் என்னன்னா, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருடைய 5 மினிட்ஸ் சார்ட், இந்த ரெண்டு பிளாக் லைன் வந்து ஓப்பனிங் ரேஞ்சில் 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ, இந்த லோவையே பிரேக் பண்ணல. பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி மாதிரி நிஃப்டியாவது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ப்ரோக்கன் அண்ட் ட்ரேடிங் பிலோ தி பிலோ வி வேப் அண்ட் 15 மினிட் லோ. இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஈவன் பிட்வீன் த ரேஞ்சில் தான் இருக்குது. நம்ம ஆப்ஷன் பையர் பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் வந்து நோ ட்ரேட் ஜோன், புரியுதா உங்களுக்கு? அன்லெஸ் வந்து இட் ஹேஸ் டு ட்ரேட் பிலோ திஸ் லெவல், ஆல் திஸ் ஹேஸ் டு ட்ரேட் அபோவ் திஸ் லெவல். ஸோ இங்கே மேலே போச்சுன்னா விவாப்புக்கு மேலே ஓஆர்பி ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட்டுக்கு மேலே ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ நோ வே யூ கேன் ஷார்ட் பேங்க் நிஃப்டி, நோ நோ வே. பாயிண்ட் நம்பர் ஒன்று. ஓகே, விவாப்பு கீழே ட்ரேட் ஆகுது, குட் பை பண்ணலாமா இல்லை ஷார்ட் பண்ணலாமா ஃபியூச்சர்னு, அதுவும் நோ, பிகாஸ் இட் இஸ் ட்ரேடிங் அபவ் ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஒரு ஸ்கிரிப்ட் ட்ரேட் ஆகுதுன்னா யூ சிம்பிளி கேனாட் ஷார்ட் இட். ஓகேவா? ஷார்ட் அட் தி ஹை மார்க் பண்ண முடியாது, சத்தியமாக பண்ண முடியாது. ஏன்னா கீழே வரும்போது கூட பார்த்தீங்கன்னா, வென் தி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஃபில்ட் ஆன் வால்யூமே இல்லை, புரியுது உங்களுக்கு? மேலே போச்சு நம்ம இந்த பேங்க் நிஃப்டி ட்ரேடிங் ஆகும் அப்சைட், சீத கேண்ட் ஆஃப் வால்யூம் ஃபஸ்ட் ரெண்டு கேண்டல் வால்யூம் தான். ஸோ ப்ராப்ளி இதெல்லாம் ஒரு ஷேக் அவுட் ஆகக்கூட இருக்கு. ஓகேவா? ஸோ நோ வே ஐ வில் ஷார்ட் ஸ்டாக் ஆர் ஸ்கிரிப்ட் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் கவுண்டர் விச் இஸ் ட்ரேடிங் அபவ் ப்ரீவியஸ் டே. ஸோ இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் ஐ டோன்ட் ஹேவ் எனி ட்ரேட். நிறைய பேர் மனசில் கேட்டுப்பேன், ஏன் நீங்கள் பேங்க் நிஃப்டி எதுவும் ட்ரேட் பண்ணலை? பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணாத ரீசன் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே சொல்கிறேன், இதுதான் ரீசன். இந்த ப்ளூ கலரையும் ப்ரீவியஸ் டேயோடைய டைம் ஸோ கண்டிப்பாக வந்து ஷார்ட்டே பண்ண முடியாது. எப்போ ஷார்ட் பண்ணுறது பற்றி யோசிக்கலன்னா, அரௌண்ட் இந்த லெவல் இல்லாட்டி இருந்து இந்த ப்ரீவியஸ் டே கீழே வந்துச்சுன்னா தென் ஐ கேன் லுக் அட் சம்திங், அதர்வைஸ் ஐ டோன்ட் சி எனி பாயிண்ட் இன் ஷார்ட்டிங் பேங்க் நிஃப்டி. இப்போதைக்கு இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே நீ ஃபுல்லாகவே ட்ரேட் ஆச்சுன்னா இட் இஸ் அ என்டிசி, அப்படின்னா நோ ட்ரேட் ஜோன். ஓகே, நம்ம நிஃப்டி பார்ப்போம், நிஃப்டி என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு. நிஃப்டி அதே சிச்சுவேஷன் தான். ஓகே, ஸோ வில் அப்சர்வ் அண்ட் ஐ கீப் யூ அப்டேட். ஓகேவா? கைஸ், நம்ம லாஸ்ட் புக் பண்ண வேண்டிய தருணம் வந்துடுச்சு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் இஸ் ட்ரைங் டு கோ அப் பட் அகெயின் லெஸ் வால்யூம், கன்வெக்ஷன் இன்னைக்கு சுத்தமாக இல்லை, ஜீரோ வால்யூம். ஸோ விவாப் கிட்ட போகுது. இந்த மாதிரி இடத்துல என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, லெஸ் வால்யூம்ஸில் போயிட்டு இட் வில் ட்ரை டு பில்டு பொசிஷன்ஸ் அரவுண்ட் ஹியர். அதுக்கப்புறம் ஒன் குட்ஸ் ஒரு சிம்பிள் ஸ்பைக் வில் ட்ரிகர் ஆல் தி ஸ்டாப் லாஸ் போத் இன் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ இன் ஃபியூச்சர்ஸ். ஸோ அதோடைய சாத்தியக்கூறு ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ பட் நான் சொன்ன மாதிரி ஐ வில் வெயிட் ஃபார் வால்யூம், எனக்கு வால்யூம் தான் இம்பார்ட்டன்ட் மோர் தேன் த ப்ரைஸ் இன் கோயிங். ஸோ நல்ல வால்யூமோட இஃப் இட் க்ளோசஸ் அபவ் விவாப் அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை, ஐ வில் எக்ஸிட் மை பொசிஷன். இப்போ வந்து எவ்வளோ லாஸில் இருக்குன்னு செக். ஓகே, லாஸ் இல்லை, 103 தான் பையிங் ப்ரைஸில் தான் இந்த போர்த்தல் கண்டனம் வரைஞ்சிருக்கிறேன். இன்ஃபேக்ட் இன் ப்ராஃபிட் 1 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் அதே ப்ரைஸில் தான் பிஎட் 103 அந்த ப்ரைஸில் தான் இருக்கு இன்னும். ஸோ நம்மளுக்கு இப்போ மனசு இல்லை, ரைட்? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, உங்களுக்கு லைவாகவே சைக்காலஜி சொல்கிறேன். ஓகே, ஹவு டு யூ மேனேஜ் அ ட்ரேட்? இட் இஸ் கெட்டிங் ரிஜெக்டட் அட் ஓப்பனிங் ரேஞ்ச் லோ பாயிண்ட், மேலே ஒரு விக் இருக்குது, பார்க்கலாம். சி ரெண்டு அடுத்த 2-3 கேண்டில் எப்படி பார்ப்போம். வால்யூம் ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் அண்ட் இன்கன்க்ளூசிவான வால்யூம்ஸ் தான். ஓகேவா? ஓப்பனிங் ரேஞ்ச் லோ பாருங்கள், திருப்பி இட் இஸ் கமிங் டவுன்.
வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா தயவுசெய்து பொறுமையாக பாருங்கள், பேசுவீங்க. லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் வில் பி தேர் ஃபார் யூ கைஸ். ஸோ மார்க்கெட் வந்து இட் இஸ் ரிவர்சிங் ஃப்ரம் இஸ் கோயிங் அகெயின்ஸ்ட் மை டைரக்ஷன். ஓகேவா, லாஸ் வந்து 4 ரூபாய் லாஸ் 103க்கு வாங்கியிருக்கிறேன், 99 போ. ஓகே, ஸோ செல்லிங்கும் இங்கே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகேவா, செல்லிங்கும் இங்கே ஜாஸ்தி ஆயிடுச்சு கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ ஐம் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப் ஃபார் புக்கிங் லாஸ். அது எதிர்பார்த்தபடியே மேலே இட் இஸ் கோயிங் வித் வால்யூம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா வித்தவுட் எனி டவுட் ஐ வில் புக் தி லாஸ். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஸ்லைட்லி ரிஸ்கி ட்ரேட், ஏன்னா இட் இஸ் ட்ரேடிங் அரவுண்ட் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் டே. வெரி குட். நமக்கு ஒமிக்ரான் வைரஸ் வந்துருக்கு, மார்க்கெட் மேலே போகுது, எந்த லாஜிக்குமே போகல. அதனால எடுக்கல, ஜோக்கு சொல்றேன். சென்டிமெண்ட் அதுவும் இம்பார்ட்டன்ட், நம்மளும் அப்படிதான் பண்ணுவோம் வச்சுக்கோங்க. நம்மளை சொல்லுவோம் இல்லைங்களா, ஆசையை கட்டி மோசம் பண்ணா கதை அதே மாதிரி தான். மேல தூக்கின் போயிட்டு கீழே இறங்கி விட்டுருவாங்க திடீர்னு, இட்ஸ் கெட்டிங் ரிஜெக்டட் பாருங்க, வீவாப்ல இட் இஸ் கெட்டிங் ரிஜெக்டட். எனக்கு தேவை வீவாப்புக்கு அபோவ் க்ளோஷர், இது இதுக்கு மேல க்ளோஷர் ஆச்சுன்னா அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளோ லாஸோ அவ்வளோ லாஸ் புக் பண்ணிடலாம். வாட்டர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 25% தான் என்னுடைய பொசிஷனே இன்றைக்கி. ஏன்னா லைக்லி என்ன சொல்கிறது, இன்றைக்கி ஃப்ரைடே இல்லைங்களா, 5 பாயிண்ட் தான் லாஸ் இன்னுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு இதெல்லாம் வந்து ஒரு லைக்லி ரிஸ்கி ட்ரேட்ஸ், இந்த ட்ரேட் இதெல்லாம் எடுத்தே ஆகணும், இல்லாட்டி வந்து எப்படி கற்று கற்று சொல்லணும். மார்க்கெட்டிஸ் ஆகும்போது சைக்காலஜியில் பழக பழக தான் கற்றுக்க முடியும். ரைட், வெரி இம்பார்ட்டன்ட். புக் லாஸ் நோ மேட்டர் வாட் த ப்ரைஸ் இஸ் ப்ரொவைடட், வால்யூம் மட்டும் ஓரளவுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு இங்கே பார்க்க தேவையில்லை. நிறைய பேர் என்ன நடக்கும்னா, அனதர் பாஸ் வந்து ஹியூஜ் வால்யூம் கேண்டல் மேலே போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் சான்ஸ் இருக்குது, பட் அதுக்கு நான் இடம் வச்சுக்க தேவையில்லை. ஏன்னா இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி, ஒன்ஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே எப்போ ட்ரேட் ஆகுதோ நீங்கள் தயவு செய்து ஷார்ட்டிங்கே பண்ணக்கூடாது. இதெல்லாம் பேசிக் தம் ரூல்ஸ், சிம்பிள் ரூல்ஸ். ஓகேவா, வெரி குட். அதுதான் 2:35-37 இருக்குது. ஸோ நம்ம இப்போ எவ்வளோ லாஸில் இருக்கிறோம், 3+5 8 பாயிண்ட் லாஸ், பரவாயில்ல. 8 இவர் மட்டும் க்ளோஸ் ஆகிட்டாருன்னா கொஞ்சம் வால்யூம் கம்மியாக தான் இருக்குது. ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட், பட் இப்போ பி வேப்ப நம்ம மதிய கற்றுக்கணும் இன்றைக்குமே. ஓகேவா, வால்யூம் பிக்கப் ஆகுது. ஓகே, டைம் டைலாம் என்ன பண்ணலாம், ரிஸ்க் எடுத்து அப்படியே வச்சுக்கலாமா? ஏன்னா வால்யூம் கம்மியாக இருக்குது, இன்ஜிடபிள் வால்யூம் இல்லை. விவாப்புக்கு மேலே, விவாப்புக்கு மேலே க்ளூஸ் ஆகிடுச்சுன்னா நான் ரிஸ்க் எடுக்கல, ஏன்னா சுய சுடக்குன்னு ஒரு மேலே போகணும் மார்க்கெட். ஓகேவா, என்ன நடக்கலாம், ஸோ லாஸ் புக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி கீழே வரலாம். அதே ப்ரீவியஸ் டே ஹை ரிஜெக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, எனக்கு விவாப் மேலே க்ளோசிங் நடக்கணும்,
அட்லீஸ்ட் இல்ல ப்ரீவியஸ் டே இது ஃபர்ஸ்ட் பாருங்க. ஐயோ நானே லாஸ்ட் புக் பண்ணலான்னு பாக்குறேன், மார்க்கெட்டுக்கு பைசா கொடுக்கலான்னு பாக்குறேன், இவர் எடுத்துக்க மாட்டார் போடு பாத்தீங்களா, ரிவர்ஸ் ஆகுது. இதெல்லாம் செம்ம லேர்னிங் உங்களுக்கு, அப்படியே அப்படியே உங்களுக்கு நான் லைவ்ல சொல்றேன், அப்படியே வந்து உங்களுக்கு நான் வந்து லைவ்ல சொல்றேன். இங்க பாருங்க திருப்பி அதில் போகுது. ப்ரீமியம் சார்ட் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போக முடியல, விவேப்பில் ரிஜெக்ஷன் நடக்குது. என்ன பண்ணலாம், சத்தியமாக லாஸ் புக் பண்ணலாம், நியாயம் புக் பண்ணலாம், இவர் க்ளோஸ் ஆகட்டும், நான் புக் பண்ணேன். ஓகேவா, நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். இப்போ 26 நிமிஷம் போயிடுச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு லேர்னிங் இருக்கான்னு தெரில, எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க பாருங்க. திருப்பி மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணுது, ரிஜெக்ஷன். இந்த மாதிரி தருணத்தில் யூஆர் பி கான்ஷியஸ், ஒன்றுமே நான் மென்டலி ப்ரிப்பேர்டு புக் லாஸ், பட் சார் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்குது. ஸோ சீக்கிரம் ஒரு மேலே க்ளோஸ் ஆகிட்டேன், லாஸ்ட் புக் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போகலாம். ஸோ நம்ம படுத்துறது இது. ஓகே எனி ஹவ் யூ ஆர் வெயிட்டிங். ஓகே பட் ஐ எம் வெயிட்டிங், 4 பாயிண்ட் லாஸ், நோ ப்ராப்ளம். ஓகே லெட் அஸ் சீ. டெலிகிராம் சேனல் ஆல்மோஸ்ட் அப்டேட் போயிட்டேன், ப்ரைஸ் இஸ் கெட்டிங் ரிஜெக்டட் விவேப் லெவல்ஸ் இன் பிடிஹெச். ஏன்னா முந்தின இது அப்டேட் போட்டுருவோம், என்ன சொல்கிறீங்க, மக்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டில் ஹோல்டிங், அதனால் புரியுதா, ஸோ ஸ்டில் ஹோல்டிங் சொல்கிறாருண்ணே. உங்களை இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிக்கிறதுல பார்க்குறவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கா தெரியல, எஜுகேஷன் இன்ஃபர்மேட்டிவ் இது எல்லாமே சைக்காலஜி தான். ஓகே 90% சைக்காலஜி, 10% எக்ஸிக்யூஷன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். சிம்பிள் காமன் சென்ஸ் அப்ரோச் தான். இப்போ முன்னாடிலாம் பயங்கரமாக இப்போ ஏன் விவேப் நம்ம ட்ரேட் எடுத்துக்கிட்டோம், அதுக்கு மேலே மார்க்கெட் மேலே ஏன் போச்சு அப்படிலாம் யோசிச்சுருந்தோம்னா வேலைக்கே ஆகாது. ஸோ யூ ஹாவ் அ செட்டப் ஆர் செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகேவா, யூ என்டர் பேஸ்ட் ஆன் தேட் ப்ராபபிலிட்டி தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராபபிலிட்டி பிரகாரம் இது கீழே வந்துடுச்சு, ஐ மீன் ப்ரீவியஸ் டே ஓப்பனிங் ரேஞ்சுக்கு லோ கீழே தான் ட்ரேட் ஆகுது. இதுதான் நம்ம லாஜிக்கு விவேப் எல்லாமே ஓகே. பட் ஏன் வந்தது, யார் அந்த மேலே வர வச்சாங்க, இதெல்லாம் நீங்கள் தேவையில்லாத இம்பார்ட்டன்ட். உங்களோட ஆப்ஷன் சேஞ்ச் சார்ட்டும் லைவ் ஆப்ஷன் சேஞ்ச் சார்ட்டும் காமிக்கிறோம். மக்களே பாருங்க, இது ஆப்ஷன் சேஞ்ச் சார்ட் லைவ் சார்ட். என்ன சொல்கிறாரு இவர் நம்மக்கிட்ட, நிஃப்டியுடைய லைவ் ஆப்ஷன் சேஞ்ச் சார்ட் ப்ரைசஸ்லாம் டைனமிக்காக மூவ் ஆகுது, ரிஃப்ரெஷ் பண்ணுறோம் செகண்டு. இங்கே சொல்லுங்க ப்ராஃபிட்ல இருக்கிறோமா, நம்ம ப்ரைஸ் விட்டு போக மாட்டேங்கிற, அதே 103 இருக்கு ரைட், அதான் 103 தானே. ஓகே என்ன நடக்குது ஆப்ஷன் செயலாம் பார்க்கலாம். ஸோ நமக்கு எதிராக இருக்கா, நமக்கு கூட இருக்கான்னு. ஸோ ஸ்லைட்லி அகெயின்ஸ்ட்னு சொல்லுவோம், ஏன்னா இப்போது சார்ட் டேட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னா 17400 புட் ஆப்ஷன் வந்து 18 lakh ஷேர்ஸ் இருக்குது. ஓகே அப்படின்னா 18 லட்சம் பேர் இன்னைக்கு சேஞ்ச் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் 28 டோட்டல் 28, அதில் 18 வந்து இன்னைக்கு ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நீ 10 தான் இருக்கு, அப்படி எத்தனை சதவீதம் பாருங்க, புரியுது உங்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 60% ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு ஆட் ஆயிருக்கு. அதே கால் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 17400 வந்து 35 லட்சத்தில் வந்து 15 லட்சம் ஷேர் இன்னைக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ புட் ரைட்டர்ஸ் வந்து மார்க்கெட் இன்னைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகுது 17400 டைம், இது மேலே போக எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் வந்து பாட்டுடைய ப்ரைஸு 17400. இங்கே பார்த்தீங்கன்னா 18 லட்சம் ஷேர் வந்து இன்றைக்கே ஆட் ஆகிருக்கு.
இவங்கெல்லாம் அன்வைன் பண்ணாதான் நம்மளுடைய ப்ராஃபிட்டபிள் இருக்கும். இது மேலே போகிறது தெளிவு, இவங்க அன்வைன் பண்ணணும். ஓகேவா, அதே மாதிரி இவங்களும் அன்வைன் பண்ணணும். ஒரு கால் வந்துடுச்சு. ஓகே, ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஆப்ஷன் செயின். ஓகே, ஆப்ஷன் செயின் பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி ஸ்லைட்லி அகெயின்ஸ்டஸ், ஓகே, அகெயின்ஸ்ட் மை பொசிஷன். ஓ, இட் இஸ் கெட்டிங் ரிஜெக்டட், திருப்பி செல்லர்ஸ் வந்துட்டாங்க. ஓகேவா, புட் ரைட்டர்ஸ் 17 கீழே, புட் ரைட்டர்ஸ் கீழே கொண்டு போக பார்க்க, ரைட். ஸோ லைவாகவே ஆப்ஷன் செயின் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும், ஓகேவா, டைனமிக்காக இருக்குது. இதுவும் ஒரு டேட்டா பாயிண்ட் தான். ஓகே, எல்லா ட்ரேட் இதையும் ஐ டேக் இன்ட் அக்கௌண்ட். பட் இனி ஃப்ரைடேனால பெரிய லெவலில் இது சேஞ்சஸ் இருக்காது. நான் வெள்ளிக்கிழமை தான் நீ தானே பொசிஷனை பில்ட் பண்ணுவான். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் தாட் ஐ வில் ஷோ திஸ் டு யூ கைஸ், புரியுதுங்களா, ரைட். 17,400. ஸோ கீப் யூ போஸ்டட். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸ் லெவலில் ஹிட் ஆகலை, நான் பொறுமையாக இருக்கேன். நீ மேலே போ, ஹிட் ஆக நான் க்ளோஸ் பண்ணுறேன், நானே தரேன்னு சொல்ல. அதான் அடுத்த வேலைக்கு போக முடியும். ஓகே, மணி இப்பயே வந்து 11:30 ஆச்சு. இவர் எப்போ மேலே போகிறது, நான் எப்போ அடுத்த வேலையை பார்க்குது. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் இல்லை, ரைட். ஓகே, திருப்பி பார்க்கலாம். ஐ கீப் யூ போஸ்டட். வீடியோ இப்போவே கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. நீங்கள் லைவ் ட்ரேடுக்கு வேண்டி ஐ ஆம் ஜஸ்ட் புட்டிங் ஆல் திஸ் எஃபர்ட்ஸ். ஓகேவா, ஸ்டில் எங்கேயும் போகல. ஸோ இதில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குற லெவல்ஸ் இந்த லைன்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீனில் இருக்கக்கூடிய 17,415. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃப்யூச்சர் லெவல் இது. இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா என்ன தான் அந்த ஓப்பனிங் ரேஞ்சுடைய லோக்கு கீழே ஃபேவர் பண்ணினார் இருந்தாலும், இந்த ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கூட தான் இந்த 17,415 ஒட்டியே இந்த ஓப்பனிங் ரேஞ்சோட லோவ் இருக்கு. அதை விட்டு கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அஸ் லாங் அஸ் வந்து இந்த 17,415 இட் இஸ் ஹெல்டுன்னா மார்க்கெட் வில் பி அப்சைட், ஐ மீன் வால்யூம்ஸ் கீழே க்ளோஸ் ஆகும். வித் குட் வால்யூம்ஸ் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா தென் டெஃபினெட்லி நம்ம ட்ரேட் வில் பி ப்ராஃபிட்டபிள். ட்ரேட் இஸ் இன் ஸ்டில் 3.4 லாஸ். மேலே ஒரு குட் அப்சைட் கிடச்சி தமிழ் அன்லஸ் இந்த பாயிண்ட், ஓகேவா, அன்லஸ் இந்த 17,415 கீழே வால்யூமோட க்ளோஸ் ஆச்சுன்னா தென் அவர் பிஇ ட்ரேட் வில் பி ப்ராஃபிட்டபிள், எல்ஸ் இட் வில் பி இன் லாஸ். ஓகேவா, ஸோ ப்ராபபிளி இன்னும் 2-3 ஆஃப் கேண்டில்ஸ் ஐ ஷுட் பி ஏபிள் டு புக் தி லாஸ். நானே புக் பண்ண பார்க்குறேன். திருப்பி பிவேப் கிட்ட போகுது, இது மேலே க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ப்ராப்ளம் மத்தியானம் தான் ஆகுமானு தெரியல, மணி இப்போயே 11:40 ஆயிடுச்சு. ஸோ எனிவே வெயிட், மோஸ்ட் லைக்லி இந்த கேண்டில் ஐ தாட் ஐ வில் புக் மை லாஸ். பார்க்கலாம், புரியுது உங்களுக்கு. ஸோ இந்த 17,415 எப்படி வந்து ரிஜெக்ஷன் கூட இருந்து பாருங்க, ரைட். 17,415 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ எல்லாரும் சி, ஓகே. ஸோ மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா புக் பண்ணலாம் பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. இட்ஸ் டெஸ்டிங் அவர் பேஷன்ஸ். பட் இன் ஆல் லைக்லிஹுட் மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இட் இஸ் கன்சாலிடேட்டிங். ஆல் ஐம் லுக்கிங் இட் இஸ் ஒன் குயிக் அப்சைட், அது எப்போ வரும்னு தெரியல. ஸோ எனக்கு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. மேட் பி ராங் இன் த ட்ரேட், பட் ஐ வாண்ட் தட் கன்ஃபர்மேஷன். ஸோ வந்துடுச்சா உடனே புக் பண்ணுறான்னு பார்க்குறேன். ப்ளீஸ் டெஸ்டிங் தி பேஷன்ஸ். ஓகேவா, கீப் யூ போஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து திருப்பி இட் இஸ் ரீட்ரேசிங். ஓகே, எவ்வளோ பெரிய ஃபால் பாருங்கள். புக் 120 தான் புக் பண்ணிடுறேன், 20 பாயிண்ட், நோ ப்ராப்ளம். என்னமா வேணாமா, நான் என்ன சொல்லிடுவேன், 140 சொன்னேன், 140 போகுமானே தெரில.
147 டார்கெட்டு, வால்யூம் நல்லா இருக்கு, ஒரு 50% புக் பண்ணிட்டா. புரியுதுங்களா எவ்வளோ பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு இந்த மார்க்கெட்டில்? பொறுமை எறும்பல் சைஸில் இருக்கணும் நமக்கு, அதான் மார்க்கெட்டில் பைசா பண்ண முடியும். புரியுதுங்களா எவ்வளோ தடவை நம்ம டார்ச்சர் பண்ணிச்சு. நான் லாஸ் புக் பண்ணலான்னு மேலே போனேன், லாஸ் புக் பண்ணலான்னு சொன்னேன், ஆனால் பண்ணேன்னா சிம்பிளான டார்கெட் இருந்தால் நான் சில்லான்னு பார்த்தேன். சரி ஓகே, நான் எதுக்கும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் கேட்டுருங்க. சொன்னேன் இயந்திரம் போட்டு நீ வெள்ளிக்கிழமை வேற மற்ற வேலையும் இருக்கு. சரி ஓகே, ஓகே 123ல பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே 23 அப்புறம் எங்க போன எனக்கு என்ன 20 point profit. Okay. டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ற மக்களுக்கு மக்களுக்கும் டெலிகிராமில் சொல்லியாச்சு, ட்விட்டர்லேயும் மக்களுக்கு சொல்லிடணும். அது ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுவாங்க, இதை எதிர்பார்த்த என்ன பண்ணாருன்னு. ₹1,000 ₹1,000 நாட் பேட், என்ன சொல்கிறீங்க? காத்தாலேருந்து குறித்தனமாக உட்காந்துருக்கு பாருங்க, நம்ம புக் பண்ணதுக்கும் போகிறாரு. எனிவே தட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். ஓகே, ஸோ இந்த லேர்னிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் எவ்வளோ பொறுமையாக இருக்கணும், எந்த இடத்துல புக் பண்ணணும், எந்த இடத்துல புக் பண்ணக்கூடாது, நான் எந்த இடத்துல புக் பண்ணணும் நினச்சிட்டே இருந்தேன், லாஸ் புக் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ பொருள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ விவாப் மேலே டச் பண்ணிட்டு க்ளோஸே ஆகலை, நான் அதான் கரெக்டாக வந்து நம்ம உங்களுக்கும் சொல்லியிருந்தேன். டெலிகிராமில் என்ன சொன்னேன், ஐம் ஹோல்டிங் ஆன் டு திஸ் ட்ரேட், இஃப் ஐ கெட் அ குட் வால்யூம் க்ளோஸ் அபவ் விவாப் ஐ வில் புக் த லாஸ், இட்ஸ் ஓன்லி இன்ட்ரா டே. ஸோ ப்ரைஸி ஒருத்தையும் பார்ப்போம், அது போட்டோம், எல்லாம் வருவாராக இருக்கும், 140 வருவாராக இருக்கும் பார்ப்போம். இதே நோ லாங்கர் ஹோல்டிங் மை பொசிஷன்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் டேட்டுக்கு அது வரைக்கும் வரணும், அதான் எதிர்பார்ப்பு. அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படின்னு தெரியல, ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டூ லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நினைக்கிறேன் இது, எனக்கு தெரிஞ்சு இந்த 40 நிமிஷம் இந்த வீடியோ, ஸோ ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ். ஓகே, வெரி குட் ட்ரேட், சைக்காலஜி எல்லாமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ ட்ரேட் எடுத்தோன்னே சைக்காலஜி எப்படி இருக்கணும் இங்கே பாருங்கள், இட் இஸ் ஸ்ட்ரெங்த் ரிவர்ஸ் வீடியோ. ஓகே, எனிவே புக் டு ப்ராஃபிட், சைக்காலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு லைவ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும், எப்படி மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, ஸோ இந்த ட்ரேடை பற்றின சந்தேகம் எதாவது இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ தி கமெண்ட் செக்ஷன். ஓகே, ஐ கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகேவா? ஸோ மார்க்கெட் கீழே தான் வருது, 123 புக் அரௌண்ட் 20 points ப்ராஃபிட். ஸோ யாராவது சப்போஸ் இந்த ட்ரேடு வந்து 140 ஹிட் ஆச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ தி கமெண்ட் செக்ஷன். சப்போஸ் நீங்கள் வீடியோ பார்க்கும்பொழுது 140 ஹிட் ஆச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ தி கமெண்ட் செக்ஷன். ஸோ எனக்கு பொறுமை இல்லை, மத்தியானம் வேறு வேலையே இருக்குது, ஐ தாட் ஐ வில் புக் 20 points. எனக்கு ஆசை தான், எல்லாமே கரெக்ட், எடுத்த ட்ரேட் லாஜிக் எல்லாமே நான் உங்களுக்கு காத்தாலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேப்பா? எடுத்த இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ மத்தியானம்
அதையும் 12:30 ஆயிடுச்சு. ஸோ ஐம் புக்கிங் மை ப்ராஃபிட்ஸ் ஹியர். ஓகே, ஸோ ஐ சீ யூ இன் மை நெக்ஸ்ட் லைவ் வீடியோ. அதே மாதிரி நேற்று ரெக்கார்டட் ஒன் மோர் வீடியோ, ஐ அப்லோட் இன் தி சேனல், யூ கேன் ப்ராப்ளி வாட்ச் தட். ஓகே, ஸோ நிறந்தாலேயே பண்ணியிருக்கேன் தி டேட்ஸ் மட்டில். ஓகே, எனிவே, ஸோ யூ கைஸ் பை.